உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பூரியோடு நாள் தொடங்குது. பூரி கிழங்கு செஞ்சு வச்சுட்டு இந்த பயபுள்ளிட்ட ஒன்று பேசினேன். அந்த தகவல் உங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்ன விஷயம்னா, ரெண்டு மூணு நாள் முன்னாடி டே எப்படிடா நீ சாமி கும்பிடுவ அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டோம். அவங்கவுங்க என்ன சாமி எப்படி கும்பிடுவாங்க, என்ன சொல்லி வேண்டிக்குவாங்கன்றதை பற்றி பேச்சு வந்தது. அப்போ வந்து இவன் என்ன சொன்னான்னா, எங்கூர் சாமிக்கு திருவிழாவில் பால் குடம் எடுக்கிறதுக்கும் காவடி எடுக்கிறதுக்கும் என்னை நல்லா வச்சுருந்தா போதும்னு தான் நான் வேண்டிக்குவேன் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு சொல்கிறேன், இந்த தெய்வத்திட்ட போனேன், அந்த தெய்வத்திட்ட, அது அவன் வாயாலேயே சொல்லட்டும். என்னடா நீ நினைச்ச? அது ஒரு சிச்சுவேஷனால வேண்ட வேண்டியது வந்துடுது. சரி, அதனால போய் கேட்குற வழி எதுவும் போய் கேட்டதில்லை. சரி, கேட்டு போய் எதுவும் கேட்டதில்லை. சரி, கேட்ட என்ன நடந்தது, யார் யார்கிட்டலாம் கேட்ட? நான் மாலைப்பூருமே நிறைய கோயில் போனேன். ம், எங்கெங்க போனேன்னா, அது ஐயப்பன் கோயில் வேற, அவர்கிட்டலாம் போய் இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவரே பிரம்மச்சாரி. அவர்கிட்ட எங்க கேட்டு? முருகர்கிட்ட கேட்டேன், சிந்தலகரை வெட்காளி அம்மாட்ட கேட்டேன், மாசாணி அம்மாட்ட கேட்டேன், பழனி முருகர்கிட்ட கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டுதான் வந்தேன். என்ன செஞ்சாங்க? தேவைகள் பொருட்டு இருக்கு. அப்ப உன்னை நான் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சா போதும்னு இருந்தது போய், இப்போ எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சதுனால உன்னை சோதிக்கிறாங்களோன்றது என்னுடைய கருத்து. எனக்கு இருக்கு, கேட்காதனால செய்யலாம். நான் யார்கிட்ட போவேன்? அம்மாட்ட தானே போவேன். அப்படி உன்னை விட்டா நீயே கதி, நீயே கதின்னு இருக்கியா இப்போதைக்கு? அப்படிதான் இருக்கேன். அந்த சரி, புள்ளி காத்தா செய்யாம யார் செய்வாங்க? எப்படி இருக்கு பாருங்க, எங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு இப்படிதான் நடக்கும் பகல் வேலையில. அப்பா அம்மாவுடைய சதாபிஷேகத்துக்கு அப்புறம் இன்னொரு 60ஆம் கல்யாண நிகழ்ச்சி வந்து குடும்பத்தில் நடக்க இருக்கு. என்னுடைய நாத்தனாருக்கு 60ஆம் கல்யாணம். ஸோ நான் வந்து மடிசார் புடவை பட்டில் வாங்கி நல்லியில் வாங்கினேன். பியூட்டிஃபுல் பீகாக் ப்ளூ மாதிரி ஒரு கலரில். அவருக்கு எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு வந்து வேஷ்டி இதெல்லாம் வாங்கிட்டு, இதெல்லாம் பட்டு வேஷ்டி, ஒம்பு, அதாவது பஞ்சகச்சம் கட்டுற மாதிரி 9x5 வேஷ்டி புடவை இதெல்லாம் வாங்கிட்டு, கிராண்ட் ஸ்வீட்ஸில் கொஞ்சம் ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். வழக்கம் போல் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். போகிற போக்கில் ஒரு செய்தி சொல்லலான் இருக்கேன். காலையில் அன்னபூரணி பூஜை பண்ணேன். அன்னபூரணின்னொன்னா காசி மாநகரம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். காசியில் ஓடக்கூடிய ஜீவநதி தான் கங்கை அப்படின்னு நமக்கு தெரியும். கங்கையில் குளிக்கிறதுக்குன்னு அங்கே போவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கங்கை நதியை பற்றி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு புத்தகம் 10,000 மைல் பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் கங்கையுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் வந்து மினரல் வாட்டர் யூஸ் பண்ணாமல் கங்கை நதியை தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இது வந்து அதாவது ஹர்ஷவர்தன் அப்படிங்கிற மன்னர் வந்து கங்கை நதியை குடிக்க ஆரம்பித்து அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து குடிக்க பயன்படுத்தியிருக்காரு தொடர்ச்சியாக. அவருக்கு அப்பாவும் வந்த இஸ்லாமிய மன்னர்கள் கூட இதை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அக்பர் வந்து கங்கை நதியை சிரஞ்சீவி நதி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அவர் வந்து டீல வந்து சுவை, திடம், மனம் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்காக டீ டேஸ்டர்ஸ் வந்து இந்த காலத்துல பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல வாட்டர் டேஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்து தண்ணிய, கங்கையுடைய தரத்தை வந்து குடிச்சு பார்த்து சொல்றதுக்காக வாட்டர் டேஸ்டர்ஸ்னு ஆட்களை வந்து நியமிச்சு அப்படிலாம் பண்ணியிருக்காரு அக்பர். இது மாதிரி ஒரு தகவல். அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் வந்து நிறைய வந்து காமெடி கலாட்டாவா நிறைய விஷயங்கள் பண்ணுவாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து தலைநகரத்தை டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாத்துறாரு. அப்புறமா கூட 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நதி கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அதை தான் வந்து முகமது பின் துக்ளக் வந்து குடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. காலனி ஆதிக்கிறது இங்கிலீஷ் ஆட்சி காலத்துல பிரிட்டிஷ் பீப்புள் வந்து கப்பலில் பயணிப்பாங்க இல்லையா, அப்போ வந்து மினரல் வாட்டர் இப்போ நம்ம எடுத்துட்டு போற மாதிரி கங்கை நதியை தான் நிறைய டேங்க் டேங்காக பேரல் பேரலாக எடுத்துகிட்டு போய் அவங்கள பயணத்தின் போது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹரித்வாருக்கு முன்னாடி இருந்த கங்கை நதியை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்காரு பிரிட்டிஷ் டாக்டர் ஒருத்தர். அவர் வந்து அது கெட்டு போகாமல் மாதக்கணக்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தாமிர அதாவது காப்பரில் நம்ம இந்த மாதிரி நான் சொம்புலெல்லாம் சேர்த்து வச்சு குடிக்கிறேன் இல்லையா, இப்போ நம்ம வீட்டு தனி இந்த மினரல் வாட்டர் எடுத்து குடிக்கிற ஆர்வம் ஓடுற,
ஆனா வந்து கங்கை நதி அந்த மாதிரி தாமிரத்துல வச்சு அதை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியும், அது கெட்டு போகாது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கொசுக்கள் அந்த நதியில உற்பத்தியே ஆகிறது இல்லை அப்படின்னு ஒரு தகவலும் சொல்றாங்க. இதெல்லாம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மணி 1 ஆயிட்டு, சமையல் வேலை பார்ப்போம். ரசிக கோடி பெருமக்களுக்கு வணக்கம். சரி, அந்த பலையலக்கா பாட்டுல அம்மா ரசிச்ச ஒரு லைனை சொன்ன தெரியுமா? என்னது? பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு இங்க வாழும். சூப்பர். பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கணும், அதுதான் வந்து உண்மையான அன்பு. ஆனால் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து யாராலையும் சம்பாதிக்க முடியல, அதனால சமைக்கவும் முடியல, அதுதான் நிலவரம். ஸோ வந்து இங்கே வந்து தயிர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். தயிர் இன்னைக்கு வந்து கெட்டி தயிர் சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளான். இன்னைக்கு வந்து இது வந்து குக்கும்பர் சாலட் மாதிரி சும்மா ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாம்பழங்கள் என்னடா பழமும் காயுமாவே முடிஞ்சிருமான்ட்டு பார்த்தா இங்கே கோவக்காய் ஃப்ரை, இங்கே வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அப்பளம் ஒரு 5-6 இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இங்கே வந்து மெயின் டிஷ் என்ன அப்படின்னா பாவக்காய் குழம்பு. அதை ஆனால் பாவக்காயோட முகத்தை சுளிக்க வேணாம், கசக்காது, ரொம்ப அருமையாக டேஸ்டியாக ஒரு பாவக்காய் குழம்பு. அப்புறம் ஆமாம், சாப்பிட்டு சாப்பிட ஒரு இளந்த வடை. சாப்பிட்டு வேலையை பார்ப்போம். ஓகே, என்னடா வேலை பார்ப்ப சாப்பிட்டுட்டு? தூங்குறதுதான் வேற என்ன. ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டுட்டு என்னங்க வேலை பார்க்கறது அப்படின்னு. தூங்குற வேலை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. என்னடா நியூஸ் பேப்பர் எடுத்து விரிச்சு வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, இது ஒரு அழகான புடவை. இப்போ ரீசண்டா நான் வாங்கினேன் ஒரு புடவை. இந்த மாதிரி கொஞ்சம் தீம் சாரீ தீம் சாரின்னு ஆசைப்படுவேன். 1 ரூபாய் அப்படின்னு போட்டு 1965 பிரிண்ட் அடிச்சு சூப்பராக. இது வந்து அந்த முந்தானையில் வரக்கூடிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளினை பற்றியான தகவல்லாம் வந்த மாதிரி இதில் நிறைய பிரிண்ட் அடித்து இப்படிலாம் இருக்குது. ஒரு ஆங்கில நியூஸ் பேப்பர் செய்தித்தாளுடைய விஷயங்கள் மாதிரி இதில் போட்டிருக்கா. இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ப்ளவுஸ் தைச்சி ஒரு நாள் கட்டி ஒரு வீடியோ போடலாம். ஆனால் இப்போதைக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கூட இருக்கா, இப்படிலாம் கூட புடவை விற்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளற 1000 கேள்விகளை தூண்டக்கூடிய வகையில் இந்த புடவை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சார்லி சாப்ளின் ஒரு ஈர்ப்பாக இருந்தது. அதே மாதிரி இதில் நீங்கள் ஒன்றுமே முக்கியமான கண்டென்ட்டு முக்கியமான நியூஸ் வந்ததை இதில் பிரிண்ட் போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, ப்ரீத் இந்த பாரு டேக்கிங் வியூஸ் ஃப்ரம் த ஸ்கை லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பற்றியான விஷயங்கள் அப்படின்னு நிறைய அதில் அப்படி கொடுத்து, ஒரு பக்கம் இந்த 1 ரூபா காயினை வந்து இருங்க வரேன் இப்படி காட்டுறேன். இந்த பாருங்க 1 ரூபாய் இப்படி போட்டிருக்கா. ஸோ 1 ரூபாய் காயினை பெருசாக ரவுண்டாக பண்ண மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லு, கண்டினியூ பண்ணு. சேல்ஸ் பண்றவங்க இப்படியா ஒரே ஒரு தடவை சொன்னா கூவி கூவி விக்கணும்ல? சொல்லு. சொல்ல தெரியாதா? சரி விடு. இந்த பாருங்க 1 ரூபி 1 ரூபாய் 1965. அதை இதை அப்படி இது பண்ணி காட்டு. தெரியுதுங்களா? இல்லை ஒரு சூப்பரா நியூஸ் பேப்பரை இவங்க புடவையா தைச்சு கட்டிட்டு வர்றாங்க உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எலிவேட் யுவர் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு வீடியோ இதோட நிறைவாகுது. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திப்பது. ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி. 1500 ரூபாய் விஜய் என்ன தெரியுமா சொல்றான், இதை கட்டிட்டு போகும்போது பேப்பர் நினைச்சு மாடி மேஞ்சிட போதுங்கிறான். இன்னொன்னு படிக்க, சப்போஸ் யாரா வந்து உண்மையிலேயே நிஜ பேப்பர் சொல்லிட்டேன், ஒரு பக்கம் படிச்சுட்டேன் இப்படி திரும்புங்க மேடம் இன்னொரு பக்கத்தையும் படிச்சிடுறேன்னு சொல்லுவாங்கன்னு என்னென்ன காமெடி கலாய் பண்றாங்க. என்னுடைய தீம் சாரி என்னுடைய டேஸ்ட வந்து இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதை வன்மையா கண்டிக்கிறேன். 1500 ரூபாய் இவன் சொல்றாங்க, இது 600 700 தாங்க வாங்கினேன். 600 ரூபாய்